வணக்கம் மக்களே ஸோ விசித்ரா வந்து மாயாவோட மாஸ்டர் மைண்டை அவங்களோட திட்டத்தை அழகாக கண்டுபிடிச்சிட்டு உண்மையை சொல்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ டிலே ஆகுதுன்னா கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் வேலைகளில் சத்தம் அதிகமாக வரதால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா பெட்ரூமில் உட்காந்து விஷ்ணு விக்ரம் விசித்ரா இவங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாயா ரொம்ப கிளவரான மூவ் பண்ணிட்டா வேறு லெவலான ஒரு மாஸ்டர் மூவ் இது இது வந்து மணிக்கு தான் பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதனால் பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சிம்பிளுங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ஆல்ரெடி வந்து மாயா வந்து ரவீனா மணியை தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ஃபுல்லாக முழுக்க முழுக்க இவங்கள தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ மாயா வந்து மணியே அண்ட் ரவீனாவை தான் டார்கெட் பண்ணுறது நமக்கு தெரியும் இப்போது அவங்க வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க வீடியோவில் போயிட்டு ஸோ ரவீனாக்காக தான் மணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டாங்க இதெல்லாம் சொல்லிட்டு வந்து அவள் ஸ்டாரை கொடுத்துட்டா இப்போ இதை மணி எப்படி எடுத்துப்பான் ஸோ பரவாயில்ல உண்மையாக சொல்லியிருக்காங்க நம்ம உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மணி நினச்சிக்கிட்டு எடுத்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக ரவினாவும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க போயிட்டு மணிக்கிட்டே சொல்லிட்டாங்க ஏ மாயா ரொம்ப நல்லா பண்ணுறா பார்த்தியா இல்லையா அந்த மாதிரி உனக்கு ஸ்டார் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உண்மையாக தான் இருக்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவகிட்டையும் ஒரு நல்ல மனசு தெரியுது அப்படின்ற மாதிரி மணிக்கிட்ட போய்ட்டு ரவீனா இப்படி பேசுகிறாங்க மணி அதை ஆரம்பிச்சிட்டார் நம்பிட்டார்னு வச்சுங்க இதில் தான் ஒரு சூழ்ச்சமே இருக்குது அந்த அந்த சூழ்ச்சமே புரியாம மணி என் ரவீனா கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்றது தான் பாயிண்ட் என்னென்னா விசித்ரா சொல்கிறாங்க இவங்க அதை மணி வந்து இதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறான் பட் அது கொடுத்ததே அவன் நெகட்டிவ்க்கு தான் கொடுத்துருக்கா அது கூட அவன் தெரியாமல் ஒரு டியூப் லைட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க என்ன மீனிங்னா ஸோ அந்த லைன் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்டார் வந்து கரெக்டாக கொடுக்குறது என்ன மாயாவோட கான்செப்ட் என்ன ஸோ மணி ரவீனா ஒன்னாக இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே கேம் விளாட்றாங்க மணி வந்து ரவீனாக்கு இது தான் இருக்கான் தவிர அவங்க கேம் விளாட மாட்டான் அப்படின்றது தான் பாயிண்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதை தானே சொல்கிறாங்க ரவீனாக்காக மணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதை தான் மீன் பண்ணுறாங்க ஸோ நான் நினைக்கிறதானே அவங்களே சொன்னாங்க அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணியும் சொன்னாங்க மணிக்கு ரவீனாக்காக மணி இருக்கான் அப்படின்றது ஹைலைட் பண்ணி சொன்னாங்க ஸோ ஆக மொத்தத்தில் மாயா சொன்ன பாயிண்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால தான் மாயா அதை கொடுத்துருக்கா இதை அவன் வேற பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கொஞ்சம் விசித்திரா கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறாங்க இதில் வந்து மணிக்கு தான் மிகப்பெரிய மைனஸ் ஏன்னா மாயா சொன்னது கரெக்ட் ஆகிடுச்சு எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் வந்துருச்சு ஸோ சூப்பராக மாயா செஞ்சுட்டா அந்த ஃப்ரெண்டு பையன் செம்ம ஃப்ரெண்டுங்க இதுமேட்டு மணிக்கு ஃப்ரெண்டு இல்லை அவன் எனிமி எனிமி மாதிரி ஒரு ஆப்போ வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இதை சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கான்ட்ராடிக் பண்ணுறாங்க இப்போ வந்து இவங்களே முரண்பாடு பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் மணி ரவீனாவை நான் தனியாக விளாட்றேன்னு மணியை கேட்டால் தனியாக விளாட்றான்வாங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் கேம் தனித்தனியாக தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வீடியோ வந்ததுன்னா ரெண்டு பேரும் ஒன்றா விளாட்றாங்க ஸோ மணி ரவீனாக்காக மணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஸோ அப்போ இதில் எது உண்மை அப்படின்றத சொல்வது இதுதான் மெஜாரிட்டியான உண்மை அப்படின்றது விசித்திரமாக சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விளையாடுறாங்க இதுதான் உண்மை பட் இதை வந்து அவங்க கான்ட்ராடிக்ட் பண்ணி அவங்களே மாறி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க தப்பா வெளியே போகுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க இப்போ என்னன்னா மணி ஒரு பக்கம் பாசிட்டிவ்வான்னு நினச்சாரு ஏன்னா மணி மற்றும் மாயாவுக்கு ஒரு சண்டை மாதிரி போயிட்டுருக்கா சோ மாயா நமக்கு இப்படி குத்துட்டா ஏதோ ஒரு நல்ல மனசு இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன பாசிட்டிவ் வைப் அவருக்கு கிரியேட் ஆகும் ஓகேவா ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு மணி ட்ரை பண்ணுவாரு ஆனால் மாயாவோட உண்மையான திட்டம் இதே நான் உனக்கு கொடுத்ததே நான் அவங்க சொன்னது உண்மை அதுக்கு தானா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஸோ இது ஒரு பயங்கரமான ட்ராப்புங்க அந்த ட்ராப்பில் வந்து மணி சிக்கிட்டாரு அந்த ட்ராப்பு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுது ஏன்னா ரவினோ வந்து மாயா பார் பாசிவாக கொடுத்துருக்கான்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பட் அவங்க சூழ்ச்சி போட்ட வலையில் நீங்கள் விழுந்துட்டீங்க மாயா அதில் மாஸ்டராக ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்றதான் பாயிண்ட்டு எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்